ஷீலம் ஷனயினம் ததவாத்த மந்திரம் நிமந்த சிம்ம குருவர்ய கபார்த்த போதம் சிவநாத குருமாத்ம குணாட்ய மீடே வேதாந்த லக்ஷ்மணய பிராப்த வேதாந்த சம்பதே ஸ்ரீபதே சதுராம்நாய நரசிம்ம குரவே ஸ்ரீசங்கபுரவம்சீய ராமானுஜகுருஸ்துதம் ஸ்ரீவாசயோகி சத்யஷ்யம் ரங்கராமானுஜம் பஜே உபவீதினமுர்த்வபுண்டவந்தம் சஜகத்புண்யபலம் த்ரிதண்டஹஸ்தம் சரணாகதசாத்தவாஹமீடே சிகஜாதேகரிணம் பதிம் யதீநாம் ப்ரணாமம் லக்ஷ்மணமுனி ப்ரதிகிருண்ணாது மாமகம் ப்ரசாதயதி யஸ்தோக்தி ஸ்வாதீனபதிகாம் ஸ்ருதிம் சகதர்மச்சரீம் சௌரே சம்மந்திரிதஜகத்விதாம் அனுக்கிரகமயீம் வந்தே நித்யமஜாதநிக்ரஹாம் கமப்யாத்யம் குரும் வந்தே கமலாக்ரஹமேதினம் பிரவக்தா சந்தசாம் வக்தா பஞ்சராத்ரஸ்யஸ்வயம் அப்புந்து பரம்பராயே நமஹ. மூணு சூத்திரங்கள் சேர்த்து முடிச்சோம் இந்த கடத்தி அதிகரணத்தை. அதன் பிறகு நாலாவது சூத்திரம் தர்சகிதெய்வம் பிரத்யக்ஷானுமானே அப்படிங்கிற சூத்திரம். இதுல வந்து ஒரு முக்தன் எப்படிப்பட்டவன் அப்படின்னாக்க நியாமியனாவே இருப்பான். அதனால நியந்தா யாருன்னு எம்பெருமான் தான் இருப்பான். இப்ப ரெண்டு பேருக்கும் அசாதாரணமான தர்மம் இதுதான். இவன் நியாமியாவே இருப்பான்றது இவனுக்கு அசாதாரணம், அதாவது சேஷமாவே இருப்பான்றது. பகவானோ சேஷியாக நியந்தாவாகவே எப்பொழுதும் இருப்பான். அதனால அந்த நியமனம் பண்றதுன்றது யாருக்கு வரும் அப்படின்னா பகவானுக்கு தான் வரும். இத மாதிரி இங்க எங்க இருக்குன்னாக்க இத வந்து காமிக்கிறது ஸ்ருதி காமிக்கிறது பிரத்யக்ஷம். அனுமானம் ஸ்மிருதி சொல்றது, ஸ்ருதியும் ஸ்மிருதியும் ரெண்டுமே சொல்றது அது. பீஷாஸ்வாதி சூரிய பீஷாஸ்வாதி மிருத்யுர்தாவதி பஞ்சமயதி. பயப்படுறதான் காத்து ஏன் வீசுறது அப்படின்னாக்கா பகவான் இடத்துல பயப்படுறதான், பயந்துன்னு பயந்துட்டு அவனுக்கு அடங்கி வீசிட்டு இருக்குது. சூரியனே கரு சரியான சமயத்துல உதிச்சிடுறது, சூரியோதயம் சரியா உதிக்கிறது, சூரியாஸ்தமனம் சரியா ஆயிடுறது. காரணம் என்ன? ஈஷோதேதி சூரிய, பகவான் இடத்துல பயமா அதுக்கு. அதே மாதிரி பீஷாஸ்மாத் அக்னிச்சேந்திரஸ்ச, அக்னியோ இந்திரனோ பகவான்கிட்ட பயந்துட்டே வாழலாம் பண்ணிட்டு இருக்கா காரியம். மிருத்யுர்தாவதி பஞ்சமயதி, யமனும் ஓடுறானா பயந்துட்டு காரியத்தை முற்றணும். மருத்தர நிபாவக திருதநாத காலாதய ஸ்வகிருத்யமதி குர்வதே துதபராததோ வித்யதா. சுவாமி தேசிகன் அவைதேசத்தை சாதிக்கிறார். அதனால இவ அத்தனை பேரும் முக்கியமான தேவதைகள். இந்த தேவதைகள்லாம் என்ன பண்றான்னா பயந்து பயந்து பண்றா பகவான். நம்ம ஏதாவது அபராதம் பண்ணிடுவோமோ, அவன் வந்து அபராதியா மாத்தி நம்மளை சிக்ஷை பண்ணிடுவானோ அப்படின்னு பயந்து பயந்து வாழலாம் பண்றான்னா அவனுடைய நிருபாதிகமான நியந்திருத்தம் எவ்வளவு வசதியா இருக்கு அத சொல்றது. அதனால இத மாதிரி ஏ சத்யவா கடசிய பிரசாசனே கார்கி சூர்யா சந்திரமசோ விதர்த்தோ திஷ்டத. இவனுடைய சாசனத்தினாலத்தான் சூரியனும் சந்திரனும் எல்லாம் அப்படியே நிக்கிறாளாம். ஏன் தள்ள வேலை? சூரியன் மேல இருக்கான், சந்திரன் மேல இருக்கான், நட்சத்திரங்கள் வருது, எதுவும் விழறது இல்லை. காரணம் என்ன? இவனுடைய சங்கல்பத்தினால எல்லாம் அப்படியே நின்றுட்டு இருக்கு. யோஸ்த சந்திரார்க்க நட்சத்திரம் கந்திஷோ பூர்மகோதரி வாசுதேவஸ்ய வீரியேன விதர்தாரி மகாத்மனா. பரஸ்ருதியில சகசனா பரஸ்ருதியில அது சாய்க்கிறார். அதுல எல்லாம் சொர்க்கலோகமோ சந்திரனோ நட்சத்திரனோ நட்சத்திரமோ அத மாதிரி எல்லாம் சமுத்திரம் அத்தனையும் ஆகாசம்
திக்குகள் எல்லாமே வாசுதேவசி வீரியன அவருடைய சந்தர்ப்பம், அவருடைய நியமனம். அதனால பிதர்தானி மகாத்தனகா, மகாத்மாவான எந்திரமான் வாசுதேவன் அவனால எல்லாம் அடக்கப்பட்டு தரிக்கப்படுகின்றன அவன் சக்தியினால. அதனால எல்லாம் அவனுடைய நியமனத்தினாலதான் எல்லாம் நடக்கிறது. அது மட்டுமா, பெருமாளே சொல்றார், மயாத்யக்ஷேண பிரகிருதி துயதே சசராஜரம் ஏது நானேனகம் சேய ஜெகத்தி பரிவர்த்ததே. அர்ஜுனனை பார்த்து சொல்றாரு, தொந்தேயா எல்லாம் என்னால அதிஷ்டானம் பண்ணப்பட்டது இந்த பிரகிருதி, அதனாலதான் இந்த லோகமே அப்படியே கரைச்சுட்டே இருக்குது எல்லாம். அதாவது தன் காரியத்தை பார்த்துட்டு இருக்குது. இதனாலதான் பரிவர்த்ததே அழியறதும் அதனாலதான். சூயத்தேன்னா உற்பத்தி ஆகுதுன்னு அர்த்தம். பகவானுடைய பகவான் அதிஷ்டானம் பண்றதுனாலதான் இந்த பிரபஞ்சமே சிருஷ்டிக்கப்படுகிறது. பகவான் அதிஷ்டானம் பண்றதுனாலதான் இந்த பிரபஞ்சமே பிரளயத்தை அடைகிறது. விஷ்ணப்யாரமிதம் கிருஷ்ணம் அஸ்திதோ ஜெகத். என்னுடைய ஒரே ஒரு அம்சம், அவனுடைய அவன் அம்சி, அவனுக்கு எவ்வளவு அம்சங்கள் இருக்கு, அது ஒரு ஏகதேசத்தினால இந்த பிரபஞ்சத்தையே நான் வந்து தாங்கிட்டு இருக்கேன். என்ன என்னுடைய ஒரு அம்சம் ஏகதேசத்தினாலதான் அதுலயே பிரபஞ்சமானது தரிக்கப்படுகிறது. பஷ்யாமி தேவான் தவ தேவ தேகே, எல்லாம் உன்னுடைய திருமையின் இருக்க விஸ்வரூபம், அந்த ஸ்ரீ விஸ்வரூபத்துல ஒரு அம்சத்துலதான் இந்த பிரபஞ்சமே இருக்கும். ஏன்னா அதோட ஆதி எங்க இருக்கு, முடிவு எங்க இருக்குன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னா, அதனால அந்த மாதிரி இருந்தது. அப்பதான் இதெல்லாம் சொல்றதே. அதனால இன்னொன்னு சொல்ற, மாம்சயோகியபிசாரேன பக்தி யோகேன சேவதே சகனான் சமதீத்யைதான் பிரம்மபூயாய கல்பதே. நான் வந்து என்னுடைய இதுதான் பக்தி யோகத்தினால யாரு என்னையே சேவிக்கிறாளோ உபாசனம் பண்றாளோ அவ வந்து இந்த சத்வரஜஸ்தமசாகிற குணங்கள் இருக்கு தோல்வியோ. இதெல்லாம் பதினாலாவது அத்தியாயத்துலதான் வருது, இப்ப காலக்ஷேமம் சொல்லிட்டு இருக்கோம் பதினாலாவது அத்தியாயம். அதுல சொல்லச்ச குணத்திரைய விபாக யோகன்னு அதுக்கு பேரு. அதுல இந்த சத்வரஜஸ்தமசு தான் எல்லாமே நிஸ்ரம், நிஸ்ர சத்தம், நிஸ்ர தமசு, நிஸ்ர ரஜசம் தான் இது. சுத்த சத்துவன்றது நித்திய பூதியில் தான். அதனால இந்த மிஸ்ர சத்தமோ மிஸ்ர ரஜசோ மிஸ்ர தமசோ இதெல்லாம் தாண்டி அவன் என்ன பண்றான் தெரியுமா, பிரம்மத்துக்கு சமமா மாறிடுறான் அவன் உபாசனம் பண்ணினான்னாக்கா. அதனால என்ன இருக்கும், எல்லாம் நான் தான் படத்தை சுற்றுவேன், இவனுக்கு இந்த ஜீவனுக்கு ஒண்ணுமே கிடையாது பிரம்மாதிக்கிறார். அதே மாதிரி அற்புதமான ஸ்லோகம் இது, பிரம்மணோ ஹி பிரதிஷ்டாஹம் அமிர்தஸ்ய அவ்யயஸ்ய சாஸ்வதஸ்ய தர்மஸ்ய சுகஸ்ய ஏகாந்திகஸ்ய. அதாவது மூணு பலன்கள், ஆர்த்தோ ஜிக்யாசுர் அர்த்தார்த்தி ஞானீச்ச பரதர்ஷபா அப்படின்ற, என்னுடைய பக்தால் நாலு பேர் இருக்கா, ஆர்த்தன் அர்த்தார்த்தி ஜிக்யாசு ஞானி அப்படின்னு பெருமாள் உபதேசிக்கிறார். அதுல ஆர்த்தனும் அர்த்தார்த்தியும் ரெண்டு பேரும் ஒருத்தர். என்னன்னா ஆர்த்தன்ன பணம்னா வச்சுட்டு இருந்தா ஐஸ்வர்யம் போயிடுத்து, திருப்பி அந்த ஐஸ்வர்யம் வரணும்னு வேண்டவன் ஆர்த்தன். அர்த்தார்த்தி அப்படின்னா புதுசா ஐஸ்வர்யம் வேண்டவன். அதனால இவா ரெண்டு பேரையும் ஒரு கோஷ்டியில சேர்த்து விட்டுட்டே பெருமானார். அதனால இவன் ஐஸ்வர்யார்த்திகள் அப்படின்னு பார்த்துட்டார். அந்த மாதிரி ஜிக்யாசுனாக்க கைவல்யார்த்தி, கடைசியில ஞானி அப்படின்னா மோக்ஷார்த்தி பரமைகாந்தி. இந்த மூணு பலனையும் கொடுக்கிறவன் நான் தான் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். பிரம்மணோ ஹி பிரதிஷ்டாஹம் அமிர்தசிய அவ்யயசிய பிரம்மணோ. இந்த பிரம்மணஹா அப்படின்னு இருக்கு. பிரம்மணஹா அப்படின்னு சொன்னாக்க ஜீவனுக்குன்னு அர்த்தம், நிலை நடைபெற்று இருக்கக்கூடிய அவ்வியம் அழியாத அவிய அழியாத அமிர்தமாகிற பிரம்மம் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம். அதனால அந்த அழிவற்றது
அமிர்தமா இருக்கக்கூடியது. இது எதுனாக்க நிலையான ஜீவன், அந்த கைவல்ய அனுபவம், அதுக்குள் நான் தான் பிரதிஷ்டாகும், நான் தான் அதை கொடுக்கறமே. அதே மாதிரி சாஸ்வதசிது தர்மசிய அழிவற்ற, அழிவற்ற நகர் தீர்க்கால இருக்கிற ஐஸ்வர்யம். இப்ப நம்ம கையில இருக்கிறது நஸ்வரமான ஐஸ்வர்யம், இன்னைக்கு வருவோம் நாளைக்கு போயிடும். ஆனால் இந்த ஐஸ்வர்யார்த்திகள் அடையிறது எல்லாம் எப்படிப்பட்டதுன்னாக்கா நீண்ட காலம் இருக்கும், எப்பொழுதும் இருக்கும்னு சொல்ல அழிவற்றதுன்னு இல்லை, நீண்ட காலம் இருக்கும்னா அர்த்தம் அந்த சாஸ்வதம். அந்த அது தர்மம், தர்ம பலனா இருக்கிறது, புண்ணியத்தெல்லாம் பண்ணி அதுல பெருமாளை உபாசிச்சு அதுல கிடைக்கிற ஐஸ்வர்யம். அந்த ஐஸ்வர்யார்த்திகளுக்கு வேண்டிய ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறவன் நானே. அதே மாதிரி ஐகாந்திக சுகசிய ஞானிகள்னா ஆசைப்படுற பாருங்க மோட்ச சுகம், ஐகாந்திகம் ஏகாந்திகமான ஞானி ஞானத்தையே விரும்புறவா, மகா ஞானிகளா இருந்துட்டு பிரம்ம ஞானிகளா இருந்துட்டு உபாசனம் பண்றவா இருக்காளே அவளுக்கு மோட்சத்தை கொடுக்கறவன நான் தான், எல்லாத்துக்கும் ஆதாரம் நான் தான். அங்க வியாக்கியானம் பண்ணிட்டா பிரம்மனாக பிரதிஷ்டான் இருக்குது, பிரம்மன் பிரதிஷ்டான ஆதாரம் அர்த்தம், பிரம்மனகன்றது பரமாத்மான்னு சொல்லாமனாக்க நான் தான் பரமாத்மாவுக்கே ஆதாரம் பிரம்மன் சொல்லிக்க முடியுமான்னு எனக்கு நானே இதுன்னு. அதனால அந்த பிரம்மனகான்றதுக்கு கைவல்யார்த்தின்னு அர்த்தம், ஜீவனத்துன்னு அர்த்தம். அதனால இதுல என்ன அர்த்தம், எல்லா பலனையும் கொடுக்கறது நான் தான், எல்லாத்தையும் சிருஷ்டிக்கிறது நான் தான், பகவான் தனக்குத்தானே தான் சொல்லுகிறதே தவிர்த்து சுதியும் அப்படிதான் சொல்றது அது. அதனால இந்த மோக்ஷார்த்தி இருக்கானே இவனுக்கு போகங்கள் எல்லாம் கொடுக்கணும், அத மாதிரி லீலா பூஜிர உபகரணங்கள் எல்லாம் கொடுக்கணும், போகம் போக்கியம் உபகரணங்கள் அதுக்கு உபகரணங்கள் எல்லாத்தையும் எல்லாம் எம்பெருமானே கொடுக்கறான், எல்லாத்துக்கும் எம்பெருமான் தான். இதுல ஒரு சுவாரஸ்யம் என்னன்னாக்க நம்ம பார்த்திருக்கோம் பலமத உபத்தே அப்படின்னுட்டோம், மோக்ஷத்தை கொடுக்கறவன் பெருமாள் அப்படின்னாக்கா மீதி எல்லா பழத்தையும் கொடுக்கறது மீதி தேவதைகளான்னு கேள்வி வரும், கிடையாது, எல்லா பழத்தையும் கொடுக்கிறவன் எம்பெருமானே, அவனை தவிர்த்து யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லணும். அதனால அனைத்தையும் அனுகிரகிக்கிறவன் இவன் தான், எம்பெருமான் தான் எல்லாம் கொடுக்கறான், எல்லாத்தையும் எம்பெருமான் கொடுக்கறதுனால இந்த இடத்துல வந்து நியந்தாவா எம்பெருமான் இழந்துள்ள இருக்கான், மீதி எல்லாம் நியாமியமாத்தான் இருக்கும், சேஷமாத்தான் இருக்கும். அதனால அவளுக்கு வந்து இது இல்லையோ இல்லையோ ஜெகத்காரணத்தோன்றது எப்படி வரும், அதனால ஜெகத்யாபார வர்ஜம் தான் இந்த ஐஸ்வர்யம், முக்தனுடைய ஐஸ்வர்யம் ஜெகத்யாபாரம்ன்றதே கிடையாது, அதை சொல்றதுக்கோசரம் இது வருது. இவ பாருங்க இந்த தீபசேஷத்துக்கு சேர்த்து ஸ்லோகமா புரியும், தர்சயத தெய்வம் பிரத்யக்ஷ அனுமானே உற்பத்தியாதி ஜெகன் நியமனம் பரஸ்யைவ, இந்த ஜெக சிருஷ்டி ஜெகத்தை நியமிக்கிறது லயத்தை சம்ஹாரம் பண்றது ரட்சிக்கிறது எல்லாமே அவனுக்கு தான். முக்தசிது பரபிரம்ம அனுபவ ஏவ போக, பரபிரம்ம அனுபவம் ஆகிற போகம் இருக்குதே அது உண்டிதான் அவனுக்கு, இது முக்தமே அர்த்தம். இது வரையும் சொன்னார் இல்லையோ அதையே பிரத்யக்ஷானுமானே, பிரத்யக்ஷம் ஸ்ருதி அனுமானம்னா ஊகிக்கிறது, ஸ்மிருதி பிரதிஸ்மிருதி தர்சயத்தக அது நமக்கு சொல்லி கொடுக்கறது எங்கெங்க அவங்கிட்ட இருந்துதான் இந்த ஆகாசம், ஆகாசத்துல இருந்து வாயு, வாயுல இருந்து அக்னி எல்லாம் உற்பத்தி ஆச்சு. வீஷாஸ்மாத் வாதப்பவதே ஏற்கனவே சொன்னோம், எல்லாம் எம்பெருமானுடைய நியமனத்துல பயந்துட்டு எல்லா காரியமும் பண்றது. ஏதத்யவா அக்ஷரஸ்ய பிரசாசனே கார்கி சூர்யா சந்திரமசோ விதிருதோ திஷ்டதா, இத மாதிரி ஸ்மிருதிகள் இத்தியாதிகா ஸ்மிருதி, ஸ்மிருதி ரப்பி ஸ்மிருதி கூட என்ன தெரியுமா சொல்றது, அகம் சர்வஸ்ய ஜெகத பிரபவ, அகம் சர்வஸ்ய ஜெகத பிரபவ பிரளயஸ்ததா, ஏழா அத்தியாயத்துல சொல்றது நான் தான் இந்த பிரபஞ்சத்து அனைத்துக்குமே பிரபவம் பிரளயம் எல்லாம் நான் தான், நான் தான் உற்பத்தி ஸ்தானம், நான் தான் சம்ஹாரஸ்தானம் பிரளயஸ்தானம். அத மாதிரி பத்தாவது அத்தியாயம் கிருஷ்ண அத்தியாகமிதம் கிருஷ்ணம்
ஏகாம்சே நஸ்திதோ ஜெகத். அது மாதிரி மத்த சர்வம் பிரவர்த்ததே, எங்கிட்டேன் தான் எல்லாம் பிரவர்த்திக்கிறது, அதாவது சுதந்திரமா பிரவர்த்திக்கவே முடியாது. பகவான் சொல்றான் எங்கிட்டேன் தங்கிட்டேன் தான் எல்லாம் பிரவர்த்திக்கிறதாக. அதனால இந்த இடத்துல வந்து எல்லா விஷயங்களும் எம்பெருமானே சர்வனியந்தா அப்படின்னு சொல்றது. அதே மாதிரிதான் விவிதா பிரஜா பிரதாசிதாரம் சர்வேஷாம் அப்படின்றது. அங்க பாருங்க, சக அவித்யாய சங்கல்பிச்சானா எம்பெருமான், எப்படி சங்கல்பிச்சான், சுவாசரீராத்து தன்னுடைய உடம்புல இருந்து, தன்னுடைய உடம்பு எது பிரகிருதி, அதுல இருந்து சிசுக்ஷு சிருஷ்டி பண்ணணும்னு ஆசைப்பட்டாராம் பிரம்மா. அவர் என்ன பண்ணார், விவிதா பிரஜாக சிசுக்ஷு, நிறைய இந்த படைக்க வேண்டியவைகள்னா சிருஷ்டிக்கணும், அதுக்கு இந்த மாதிரி சங்கல்பித்தா தன்னுடைய உடம்பா இருக்கக்கூடிய பிரகிருதியில இருந்து. பிரசாசிதாரம் சர்வேஷாம், பிரசாசிதாரம் சர்வேஷாம், எல்லாத்துக்கும் பிரசாசித்தா நியந்தாவா இருக்கிறவன் எம்பெருமானே அப்படின்னு அங்க சொல்றது. இத்தியாதிக்கா பல விஷயா எல்லாம் எம்பெருமான் விஷயமா தான் இருக்கு. சரி, ஜீவன் விஷயமா என்ன சொல்றது அப்படின்னா, அத அகாமயமான யா அகாமஹா நிஷ்காமஹா ஆப்தகாமஹா ஆத்மகாமஹா அப்படின்றது. அகாமயமான எதையும் ஆசைப்படுறான் இல்லை இவன், அதனாலயே அகாமஹா, எல்லா மற்ற இனம் காமங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டான் அவன், அல்ப விஷயங்களை விட்டுட்டான். நிஷ்காமஹா விஷய சுகமே கிடையாது அவனுக்கு, வேற என்னதான் இருக்கு, ஆப்த காமஹா எதை அடையணுமோ அடைஞ்சுட்டான், எதை அடைஞ்சான், ஆத்ம காமஹா பகவானையும் ஆசைப்படுறான். தன்னுடைய ஆத்ம யாத்திரை முக்கியமே தவிர்த்து தேக யாத்திரை முக்கியம் இல்லைன்னு அவன் நினைக்கிறான். இதுதான் சேஷம். இந்த ஆத்ம யாத்திரை முக்கியம்னா என்ன அர்த்தம், பகவான உபாசிக்கிறது தான் முக்கியம், அதை தவிர்த்து வேற எதுவும் இல்லை. அதனால இது சொல்றது ஆத்த காமஹா ஆத்ம காமஹா இத்தியாதிகா ஸ்மிருதி ஸ்மிருதி ரவி பிரியோ ஹி ஞானினோ அத்யத்தம் அகம் சஜமம பிரியா. பெருமாள் சொல்ற அவர் வந்து இந்த உபாசகால அப்படிச்சுட்டு வச்சு கொண்டாடுற ஞானினகா அத்தியத்தம் அகம் பிரியா, அவ ஞானிகளுக்கெல்லாம் ரொம்ப 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 என்ன பிடிச்சு போச்சு, எனக்கு அவ பிரியமா இருக்கு. என்ன அர்த்தம்னா, தன்னுடைய உடல் பொருள் ஆவி எல்லாத்தையும் எனக்கு சமர்ப்பிச்சுட்டு என்னை தவிர்த்து வேற யாரையும் நினைக்க மாட்டேன்றாளேவா அப்படின்னா அவ எவ்வளவு உதாராளவா, தன்னையும் விட்டுட்டு என்னையே நினைக்கிறான்னாக்கா அவ எவ்வளவு உதாராளவா. ஆனால் நான் என்ன தெரியுமா பண்றேன், அவகிட்ட வெறும் பிரீதியா தான் பிரியமா இருக்கு, அவளும் என்கிட்ட அத்தியத்த பிரியமா இருக்கா அவ அப்படின்னா அவ எவ்வளவு உதாராளா இருக்கா, பக்தால கண்ட அப்படி பிடிச்சு போயிச்சான் பெருமானுக்கு. ஆசிதாத்மா மாமே மாமே வாணுத்த மாம் கதிம் சகி யுக்தாத்மா, யோகத்திலேயே சேர்ந்து இருக்கான். அதனால ஆசிதக அந்த மாதிரி நினைச்சு நிக்கலாம, அதனால மாமேவ அனுத்தமாம் கதி, என்னுடைய என்ன அடையறத காட்டிலும் வசந்த கதி எதுவுமே கிடையாது, அப்படிப்பட்ட என்னையே அவன் அடைஞ்சிட்டான், உத்தமமான கதியை அடைஞ்சிட்டான். அது மட்டும் இல்ல, வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லவா, உண்ணும் சோறு பருகணியர் தின்னும் வெட்டடையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்ற நன்றே அப்படிங்கிற நம்மள அந்த மாதிரி எல்லாம் வாசுதேவன் தான், வாசுதேவனை காட்டுல எனக்கு யாருமே கிடையாதே, வாசுதேவன் தான் வசதி, அவன்தான் எனக்கு எல்லாம், இந்த இடத்துல லோகத்துல எது நீதான் தர்ப்பணம் பண்ணினோம். ஏ தேக பிதரக ஏ கணேக, அப்பா அப்பா அம்மா அம்மா பிள்ளை பிள்ளை அப்படின்னா ஓடுறோம், இவன்லாம் பித்திருக்கலாம்னா நமக்கு இத அஸ்தம் மாத அஸ்தம் தைத தனையஸ்தம் பிரியத்தோரத்து அப்படிங்கிற ஆளம் சார், எல்லாம் நீ தானே பிதா, நீ தானே மாதா, நீ தானே சுகுரத்து, நீ தான் சகோதரன், எல்லாம் நீ தான், உன்னை தவிர்த்து வேற யாரும் எனக்கு வசதியா இருக்கா, அதனால அவனை காட்டுல வேற யாருமே கிடையாது. இதெல்லாம் லௌகிகம் ஐகிகமான விஷயங்கள், ஏதோ கர்ம பந்தத்தினால வந்தது,
அதனால வாசுதேவன் தான் நமக்கு எல்லாம் நம்ம அனுஷ்டிச்சு காமிச்சார். நம்ம ஆச்சாரிய சார்பமெல்லாம் அப்படியே அனுஷ்டிச்சா. இதை காட்டு நமக்கு வசதி எதுவும் கிடையாது இல்லையா? பகவான் நினைக்கிறதானே வாசுதேவ சரவதி, வாசுதேவன் தான் நமக்கு முக்கியம் அப்படிங்கிறது முக்கியம். அந்த சிந்தனையே வாசுதேவ சரவதி சக மகாத்மா, அவன் தான் மகாத்மான்னா என்ன எல்லாம் மகாத்மான்ற. அப்புறம் அப்படி இறங்கி வர்ற ச மகாத்மா துர்லபக சுதுர்லபக, துர்லபன் கஷ்டம், சுதுர்லபக ரொம்ப ரொம்ப அந்த மாதிரி ஒரு பக்தன் எனக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாச்சு. இந்த மாதிரி ஒரு பக்தன் கிடைச்சிட்டான்னாக்க அங்க பாஷ்யம் அஞ்சாம் அத்தியாயத்துல இந்த மாதிரி பக்தா கிடைக்கிறது ரொம்ப விரலாச்சு. பெருமாள் காலத்துல பெருமாள் நேரம் அவதரிச்சிருக்க, நேர சேவிக்கிறா, அவள்லாமே அப்படி பக்தி பண்ணிட்டு இருக்கா, அப்பவே இவாள்லாம் விரலாள ஆயிட்டாளே, அந்த மாதிரி இருக்கிறது இந்த மாதிரி ஒரு பக்தன் கிடைக்கிறது எனக்கு எவ்வளவு பாக்கியம் அப்படின்னு பெருமாள் கொண்டாடுற அந்த உபாசகனை. அதனால மகாத்மா சுதுர்லபகான்னு அங்க சாதிக்கிறார். அது மாதிரி மாம்சையோ அவ்வியபிச்சாரேன பக்தியோகேன சேவதே தொய்யஸ்தி பக்தி ரணகா கரிசைல நாத அப்படிங்கிறார் சுவாமி. அதாவது உங்ககிட்ட பக்தி எனக்கு இருக்கணும், எப்படிப்பட்ட பக்தி தெரியுமா, தோஷமற்ற பக்தி இருக்கணும் அப்படிங்கிறார். இதான் அவ்வியபிச்சாரேன பக்தி யோகேன, அவ்வியபிச்சாரம் அதாவது சின்ன சின்ன அல்ப விஷயத்துக்குலாம் ஆசைப்படாம பரமை காந்தியா பகவானையே நினைச்சுண்டு பக்தி யோகம் பண்றா பாருங்க. அதுதான் அவ்வியபிச்சாரேன பக்தி யோகேன சேவதே சக குணான் சமதீசிய ஏதான். இந்த மாதிரி சத்ரஜசமயமான குணங்கள் அதெல்லாம் தாண்டி பிரம்மபூயாய கல்பதே, ஜீவாத்மா பரமாத்மாவுக்கு சமமா ஆயிடுமா. இதம் ஞானம் உபாசிச்சு மம சாதர்மியமாகத்தாகிறார் பெருமாள். அதனால அந்த மாதிரி ஆயிடுவான், அதுதான் நமக்கு சுரூபம். அதனாலதான் பிரம்மனோகி பிரதிஷ்டா, கைவல்யத்துக்கு நான் தான் அமர்தசிய அவ்வியசிச்சு சாஸ்வதசிச்சு அர்த்தசிய. கைவல்யம் அது மாதிரி ஐஸ்வர்யம் இதுக்கும் நான் தான் பிரதிஷ்ட ஆதாரமா இருக்கேன். அது மாதிரி சுகசிய ஐகாந்திக ஏகாந்தமான மோட்சம் இருக்கே நிரதிசயமான ஆனந்தம், அந்த மோட்சத்துக்கும் ஆதாரம் நான் தான், எல்லாத்தையும் கொடுக்கிறவன் நான் தான் பெருமாள் சாதிக்கிறார். அதனால இதெல்லாம் முக்த விஷயம். பெருமாள் விஷயம் ஜெக சிருஷ்டி எல்லாம் பண்றதை பத்தி, இங்க முக்தனுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் கொடுக்கறது அது. அதனால முக்தன் தனக்குத்தானே எதையும் பண்ணிக்க முடியாது, எல்லாம் எம்பெருமான அதீனமாகத்தான் இருக்க முடியும் அப்படின்னு தரிசகர தெய்வம் பிரத்யக்ஷானுமானே அப்படிங்கிற சூத்திரத்தினால இந்த விஷயத்தை சாதிச்சுட்டார். அதனால போகமோ போகோபகரணங்களோ அனைத்தையும் அனுகிரகிக்கிறவன் எம்பெருமானே, உபாயத்துக்கு வேண்டியதை அனுகிரகிக்கிறவன் எம்பெருமானே. அதனால இந்த ஜெக சிருஷ்டியும் அதனாலதான் பண்றான், வெறும் கர்மாவை அனுபவிக்கிறதுக்கு ஒன்று இல்லை, அதையும் மீறி நாம உபாயத்தை நொட்டிக்கணும்னு தான் அவன் சிருஷ்டிக்கிறான். அதனால எல்லாம் அவனுடைய அதிகீனம், என்ன லீலையா பண்றோம், லீலையா பிரமணாட்டிகாயாம் தைலூஷவத்தி விதவேஷ பரிகிரகம் தாம் சம்பாவயந்தி கரீஷ தன்யாக சம்சார வாரணிதி சந்தரணீக போதம். இதுதான் தேவபிரமாணம் பத்தி அற்புதமா சொல்றாரு சுவாமி. சிருஷ்டி ஸ்திதி பிரளயம் இதெல்லாம் சைலூஷன் ஒருத்தன் அப்பானா நாடகங்கள்ல, அவன் எல்லா வேடத்தையும் அவனே தரிப்பானா, எந்த வேஷமானதான் தெரிச்சுன்னு வந்துருவானா. பெருமாள் என்ன பண்றாருன்னு விளையாடிட்டு இருக்க, ஆச்சரியமான நாடகம் இது, அந்த நாடகத்துல விளையாடிச்சு அனைத்து வேஷங்களையும் தரிச்சுட்டு தானே சிருஷ்டி கர்த்தா, தானே ஸ்திதி கர்த்தா, தானே பிரளய கர்த்தா, எல்லாம் தானே மாறி தானே உபாயம் தானே உபேயம் எல்லாத்தையும் அவனையே அனுகிரகிக்கிறான். அதனாலதான் சம்சாரம் வாங்கிற பெரிய சமுத்திரம் அதை தாண்டறதுக்கு உன்னையே இவ அத்தனை பேரும் ஒரு ஓடம் மாதிரி உபயோகப்படுத்திக்கிறா. நீ தான் பலப்பிரதன், நீயே உபாயம், நீயே சித்தோபாயம், நீயோ நீயே சாத்தியோபாயம், எல்லாம் நீ தான் அப்படின்னுட்டு சுவாமி சாதிக்கிறார். அதனால அந்த விஷயத்தை இங்க சாதிச்சிட்ட. ஆகவே ஜெகத் வியாபாரம்ன்றது இவனுக்கு வராது, வேற எதுல வரும்,
போக மாத்திரு சாமிய லிங்காச்சே சர்வான் காமான் சக பிரம்மணா விபஸ்திதேதி அப்படின்னு வாக்கியம் அவங்க வாட்டி அதை பார்த்துட்டோம். அதனால திருக்கல்யாண குணங்களை பிரம்மத்தோடு சேர்ந்து அனுபவிக்கிறான், பிரம்மத்தையும் அனுபவிக்கிறான், திவ்யாத்ம சுரூபத்தை திவ்ய கல்யாண குணங்களையும் அனுபவிக்கிறான். இது முக்தஸ்ய பிரம்மானுபவ போக மாத்திர, பிரம்மானுபவமாகிற போக மாத்திரம் அதுதான் போகம். அந்த அதுல போக மாத்திரத்துலதான் பிரம்மசாமிய வச்சனாது, அதுல ஒண்டிதான் சாமியம் இருக்கு. பரமம் சாமியம் உபயத்தின்ன அந்த போக மாத்திர சாமியம் அது ஒண்டிதான் இருக்கு. அது லிங்காச்ச, அது லிங்கம் அடையாளம் அது இருக்கிறதுனால ஜெகத் வியாபார வர்ஜமதி நிச்சயத்தே. அதனால பிரம்மத்தை அனுபவிக்கணும், பகவானும் அனுபவிக்கிறான். பெருமாள் அப்போ முக்தன் இவனோட சேர்ந்தான் இருக்கோங்க, இவனோட சேர்ந்து பிரம்மத்தை அவனோட சேர்ந்து பிரம்ம அனுபவிக்கிறது. தான் அனுபவிக்கிறான், தன்னையும் அனுபவிக்க வைக்கிறான், தன் திருக்கல்யாண குணங்களையும் அனுபவிக்க வைக்கிறான். அதனால அதன் வேண்டிதான் சாமியம் அப்படின்னு நீங்க சாதிக்கிறது. ஆகையினால போக மாத்திர இது சூத்திரம், சூத்திரம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச சூத்திரம். ஆனா அவர் திஷப்தா அவர் திஷப்தாத். இப்ப என்ன கேள்வி வருதுன்னா, பகவத் அதீனமாத்தான் முக்தனுடைய ஐஸ்வர்யம் இருக்கு. பிரம்ம அனுபவம், பிரம்மத்தினுடைய திருக்கல்யாண குண அனுபவம், இது அத்தனையும் எம்பெருமானுக்கு அதீனமா இருக்கு. அப்படியானாக்கா பெருமாள் இஷ்டப்பட்டார்னு வச்சுக்கோங்களேன், அனுபவிச்சுட்டு போறோம், நீ போயிட்டு வரும், நீ போயிட்டு போயிடும் அப்படின்னு திருப்பி அமைச்சுடலாமே அப்படின்னு கேள்வி வரும். அந்த கேள்விக்கு இப்ப சமாதானம் சாதிக்க, அனாவர்த்தி சப்தா அனாவர்த்தி சப்தா, அவன் திருப்பி அனுப்ப மாட்டான், இவன் திரும்பி வரமாட்டான். சுதப்பிரகாசிகையில விகல்பம் பண்ணி யோசிக்கிற அவன் அமைச்சுடுவானா அல்லது இவன் திரும்பி வருவானா அப்படின்னா ரெண்டும் கிடையாது. பகவான் திருப்பி அனுப்பவே மாட்டான். எப்பேற்பட்ட ஞானி உபாசகன் அவனை போய் அடைஞ்சிட்டு திருப்பி மகாத்மா சுதுர்லபான்னு சொல்லியிருக்கான். அதனால அவனை போய் அடைஞ்சிட்டு திருப்பி அனுப்புவான்னு திருப்பி அனுப்பவே மாட்டான். இவனுக்கு என்னன்னாக்க அத்தியர்த்த பெரிய நோய பெருமாள் இவ்வளவு கஷ்டப்பட்டு சம்சார பந்தத்திலிருந்து விடுபட்டு இங்க பெருமாள்கிட்ட வந்து சேர்ந்தாக்கா திருப்பி போனன்னு உனக்கு ஆசை வருமானா? பெருமாளுடைய விஸ்வரூபத்தை பத்தி பெருமாளே சொல்றார். இந்த நித்திய சூரியல்னா அக்காலே ரிஷிகள் தேவதைகள் சூரியல்னா எனக்கு வந்து சேர்த்துதான் இல்லை விஸ்வரூபத்தை. ஆனா சததம் பிரிய காங்கினா எப்பொழுதும் ஆசைப்படுறாளாம், சேவிச்சுட்டே இருக்கணும் சேவிச்சுட்டே இருக்கணும்ட்டு. ஆனா பெருமாள் சூரியன் அவளுக்கு காமிக்கவே இல்லையா. சிவஸ்வரூபம் அவ்வளவு வசந்ததான், சிவஸ்வரூபமே அப்படி இருக்குன்னாக்க நிச்சய விபூதியில பரமபதத்துல போய் அங்க பகவானுடைய திருக்கல்யாண குணங்களையும் திவ்யாத்ம ஸ்வரூபத்தையும் அனுபவிக்கிறவனுக்கு எவ்வளவு ஆனந்தமா இருக்கும். அதை விட்டு திரும்பி வருவானா? அவன் வரவே மாட்டான். அதனால ஆனா அவர்த்தி சப்தா அவர்த்தி சப்தாது அசிய முக்தசிய அனாவர்த்தி சப்தாத் அவகமியதே, சப்தத்திலிருந்து அறியப்படுகிறது. யதா யதோ வா இமானி பூதானி ஜாயந்தே சோகாமயத பகவத்யாம் பிரஜாயேயேதி. இவைகள்லாம் என்ன இருந்தது, இந்த இந்த வாக்கியங்கள்லாம் என்ன என்ன சொல்றது அப்படின்னாக்கா, எம்பெருமானவனந்தே இந்த பிரபஞ்சமானது சிருஷ்டிக்கப்படுகின்றது, அவன்தான் சங்கல்பிச்சு சிருஷ்டிக்கிறான். அதே மாதிரி எல்லாத்தையும் உள்ளுக்குள்ள இருந்துட்டு நியமனம் பண்றான். இப்படி சிரஷ்டத்துவம் நியந்திரத்துவம் சப்தத்திலிருந்து தான் தெரியறது. இந்த வேத சப்த ராசி இருக்கே வேத சப்தங்கள் அவைகளிலிருந்து தான் இதை நம்ம அறிந்து கொள்கிறோம். அதே மாதிரிதான்
இவன் திரும்பி வரமாட்டான் அப்படிங்கறதும் அறியப்படுகிறது. அத சொல்ற யதா யதோ வாயமானி பூதானி ஜாயந்தே சோகாமயத்தை பகுஷ்யாம் பிரஜாயேதி. இது பர்யந்தம் பகவான் சிருஷ்டிகர்த்தான்றது தெரிகிறது. எப்பிரதிவீம் அந்தரோயமயத்தி அச்சேதனங்கள் பிரதிவீம் முதலானவைகள்லாம் அது உள்ள சூக்ஷமா உட்கார்ந்துட்டு நியமனம் பண்ணிட்டு இருக்கான். அத மாதிரி ஏக ஆத்மான மந்தரோயமயத்தி சேதனங்கள் அவைகள் உள்ள சூக்ஷமா உட்கார்ந்துட்டு நியமனம் பண்றான். இது சப்தாத்து பரமபுருஷஸ்ய சிரஷ்டத்துவம் நியந்திருத்தம் அவகமியதே. சிரஷ்டத்துவம் நியந்திருத்தம் எப்படி சப்தத்திலிருந்துதான் அறிந்து கொள்கிறோமோ ததா அதே மாதிரிதான் ஏதேன பிரதிபத்தியமான இமம் மாணவம் ஆவர்த்தம் ஆவர்த்தம் தே. இந்த வழியா இது என்னது தேவயானம் அர்த்தராதி மார்க்கம். இந்த வழியா யார் பிரதிபத்தியமானாக செல்கின்றவர்கள் இமம் மாணவம் ஆவர்த்தம்னா ஆவர்த்தம் தே. திருப்பி இந்த மர்த்தியால் இருக்க பாருங்க கர்மாவை அனுப்பிச்சுட்டு கர்மாவை அனுபவிக்கணும் திருப்பி கர்ம குலத்தை அதுக்கோசரம் வராளே. அந்த வழிய திரும்பி வரவே மாட்டா, அந்த வழியை திருப்பி அடைய மாட்டா. ஏன்னா பகவானுடைய பரமகிருப அந்த மாதிரி இருக்கு. ஆவர்த்தந்து சகல் வீமம் வர்த்த என்ன யாவதாயுஷம் பிரம்மலோகம் அபிசம்பத்தியதே நஜபுனராவர்த்ததே அப்படின்னு வாக்கியம் இருக்கு. சகல் வீமம் வர்த்த என்ன இவ்வாறாகவே இருந்து கொண்டு உபாசனம் எல்லாம் பண்ணி அதன் பிறகு யாவதாயுஷம் தன்னுடைய ஆயுசு முழுக்க உபாசனத்தையே அனுஷ்டித்தான். இவன் உபாசனத்தையே அனுஷ்டிச்சவன் என்ன பண்றான்னாக்க பிரம்மலோகம் அபிசம்பத்தியதே. பிரம்மலோகத்தை அடைஞ்சுட்டான், எம்பெருமான அடைஞ்சுட்டான். நச்ச புனராவஸ்ததே திரும்ப வரமாட்டான். இங்க வந்து இவன் திரும்பி வரமாட்டான் இருக்கு. பாஷ்யத்துல என்ன இருக்குனாக்க பரமபுருஷா நாவர்த்தேஷ்டி இது சத்தா தேவா அவகமியதே எம்பெருமான் திருப்பி அனுப்ப மாட்டான் அப்படின்னு அங்க இருக்கு. முக்கூர் ரிஷிங்கர் சதசில இதை கேள்வி கேட்டார். இது வந்து நஜ புனராவர்த்ததே இவன் திரும்பி வரமாட்டான் அப்படின்னு தானே சொல்றிருக்கு. அப்படி இருக்குச்சே அவன் அனுப்ப மாட்டான்னு எப்படி வருது? அவன் எப்படி அவன் அனுப்ப மாட்டான்னு எப்படி அர்த்தம் பண்ணிக்க முடியும்? இவன் திரும்பி வர மாட்டான் அவ்வளவுதானே. அப்படி இருந்து நஜபுனராவர்த்ததேன்னு இருக்குச்சு நான் ஆவர்த்தி விஷயத்தி அவன் திரும்பி வரமாட்டான் அப்படின்னு எப்படி அர்த்தம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு கேட்டு. ஆனா பாஷ்யக்காரர் அப்படி சொல்லிட்டார். அது என்னன்னு கேள்வி கேட்டாரா கூறு விஷயங்கள் வந்து இத எழுதியிருக்கா வசதியாச்சார் சொன்னார் கருணாகராச்சார் சுவாமி இந்த சாட்சியம் இருக்கிட்ட. அதுக்கு புக்கூர் விஷயங்கிற சமாதான சாட்சியம் அங்க எம்பிரமான என்ன அர்த்தம் பதம் பிரயோகம் பண்ணிருக்க தெரியுமா? ஆவர்த்தேஷதீதி சப்தாதேவ அவகம்யதை அறியப்படுகிறது. சப்தமே சொல்றதுன்னு சொல்லல, சப்தத்தினால அறியப்படுகிறது அப்படின்னு சாதிச்சிருக்கார் பாட்டுக்கார். அதனால அவகம்யதை தான் அறியப்படுகிறது அப்படிங்கிறது தான் அர்த்தமே தவிர்த்து ஸ்பஷ்டமா சப்தமே சொல்லல. இது அப்படின்னா ஏன் பாஷ்யக்காரர் அந்த மாதிரி சாட்சியாருனாக்க பெருமாள் சொன்ன இரவழியோ சமஹார்த்தம் சுதுர்லபா அவன் அத்தியர்த்த பிரியா அப்படின்னா சொன்ன இரவழியோ அந்த சப்தங்கள் எல்லாம் எட்டு பார்க்கும் பொழுது எம்பெருமான் அனுப்ப மாட்டான் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும். அததான் எம்பெருமானால் சாதிக்கிறேன். அதனால சகல் நியமம் வர்த்தையன் யாவதாயுஷம் பிரம்மலோகம் அபிசம்பத்தியதே புனராவர்த்ததே அவன் திரும்ப வரவே மாட்டான் அப்படின்னா இந்த முக்தி அனுபவம்ன்றது எவ்வளவு ஆச்சரியமா இருக்கும். கோயிலுக்கு பெருமாள் சிலைக்கு போனா திரும்பி வர்றதுக்கு தோண மாட்டேன்றதை எவ்வளவோ பாவம் பண்றோம். இங்கேயே சேவிச்சுட்டு இருக்க மாட்டோமா? கிட்டையே பெருமாள் திருமுகத்தை சேவிக்க மாட்டோமா? அந்த வேலை கோட்டையை கேட்க மாட்டோமா? அது சேவிக்க மாட்டோமா? அந்த மாதிரிதானே என்ன வருது? ஒரு ஸ்ரீவைஷ்ணவாவோட சேர்ந்து இருக்கிறதுன்றது எவ்வளவு பாக்கியம். அந்த ஸ்ரீவைஷ்ணவாலோட சேர்ந்து பிரமாணம் சேவிக்கிறது என்ன எவ்வளவு பாக்கியம். ஆகையினால அதை எடுத்து வர்றதுக்கு இங்கேயே அப்படி இருக்கே அங்க போயிட்டா நிச்சய பூதி சுத்த சத்தம்
ஆச்சரியமான எம்பெருமானுடைய இருப்பிடம். அது அந்த மாதிரி பேரின்பத்தோட இருக்கிறதோ இல்லையோ, அதை போய் விட முடியுமா வர முடியுமா? திரும்ப அதை விடவே முடியாதது. அதை மேல சொல்றாரு பாருங்க, திருமால் சாதிக்கிறார், மாமு பேத்திய புனர் ஜென்ம துக்காலயம சாஸ்வதம் நாப்னுவந்தி மகாத்மான சித்தி பரமாங்கத. மாமு பேத்திய புனர் ஜென்ம என்ன அடைஞ்சுட்டான்னாக்க, புனர்ஜென்ம துக்காலயம் அசாஸ்வதம், அசாஸ்வதமான சாஸ்வதமற்றது, துக்கத்துக்கெல்லாம் ஆலயமா இருக்கக்கூடியது புனர்ஜென்மா இந்த சம்சாரம். இத்த போய் யாரா அடைவாளா? யாரு பகவான் எப்படிப்பட்டவனா? சாஸ்வதம், சாஸ்வதம் சிவமச்சுதம் அப்படிங்கிறது நாராயணம். அது நாராயணமாக சொல்லச்ச சாஸ்வதமாகவும் மங்களகரமாகவும் நழுவாதவனாகவும் இருக்குது. பக்தால நழுவ விட மாட்டான், தான் நழுவ மாட்டான், பகவானை கைவிட மாட்டான் அப்படின்னு சொல்றது அந்த சக்தி. அப்படிப்பட்ட பகவான் அடைஞ்சவன் போய் இந்த அசாஸ்வதமாக துக்கத்துக்கு ஆலயமாக அந்த மாதிரி ஒரு புனர்ஜென்ம திரும்ப திரும்ப சம்சார துக்கத்திலேயே மாட்டின் முழிக்கிறது. சம்சாராவர்த்த வேக ஆவர்த்தம் ஒரு சுழல், அந்த சுழல்லையே மாட்டினவனா ஆசைப்படுவானா? அதுல மாட்டிக்கணும்னு அது இருக்கணும்னு ஆசைப்படுவானா? அதனால அசாஸ்வதம் ஆத்மவந்தி மகாத்மான இவெல்லாம் மகாத்மாக்கள் ஆச்சு. நான் வந்து சாஸ்வதமானவன் மங்களகரமானவன், என்னை வந்து அடைஞ்சுட்டாய்வா, அப்படிப்பட்ட சித்தி அடைஞ்சிட்டுவாவா? சித்தி சம்சித்தி, சம்சித்தியும் பரமாங்கத்தாக வசந்த மோட்சத்தை அடைஞ்சிட்டுவா. மகாத்மாக்கள் இவா வந்து இந்த அல்பமான விஷயத்தை போய் திரும்ப அடைவாளா? அடையவே மாட்டாளே. என்ன ஆப்ரம் பபுவனா லோகாக புனராவர்த்தினோ அர்ஜுனா, பிரம்மலோகத்திலிருந்து எல்லாம் சத்தியலோகம்தான் பிரதான லோகம் இந்த இதுல பிரகிருதி மண்டலத்துல. அந்த லோகமே மகாபிரளயம் வரைச்ச அதுவும் அழிஞ்சு போயிடுறது. நைமித்திக பிரளயத்துல வேணா இருக்காது, மகாபிரளயத்துல அழிஞ்சு போயிடும். எல்லாமே புனராவர்த்தினா, திரும்ப திரும்ப அழிஞ்சு அழிஞ்சு திருப்பி உற்பத்தி ஆகும். அப்படிப்பட்டது அந்த மாதிரி இதுல போய் இவா யாராவது அடைய விரும்புவாளா? நல்ல உபாசகன் இதை விரும்ப மாட்டான், மோட்சத்தையே விரும்புறவன். அதனாலதான் போன இதுல சொல்லச்சே மாம்சையாக அவ்வபிச்சாரேன பக்தி யோகேன அப்படின்னு காட்சி. தோஷமற்ற பக்தி உபாசனம், பெருமாளையே நினைக்கிற பக்தி, பரமேகாந்திகளா இருக்கக்கூடிய ஒரு பக்தி. அந்த பக்திய அனுஷ்டிக்கிறவன் போய் இந்த மாதிரி அல்ப விஷயங்களை ஆசைப்படவே மாட்டான், அதனால இதுக்கு வரவே மாட்டான் அவன். அதனால மாம பேத்தியதகம் தேய புனர்ஜென்மன வித்தியதே. அர்ஜுனா என்ன கிடக்க அடைஞ்சிட்டான்னு அவனுக்கு திரும்ப இந்த சம்சாரம்ன்றது வரவே வராது, அவனுக்கு தேவையே இல்லை இந்த சம்சாரம், அதனால அவன் அடையவே மாட்டான். அதனாலதான் இதம் ஞான உபாசிய மமசா தர்மியமாகதா, நான் எப்படி இருக்கணும் அது மாதிரி அவளை ஆயிடுவா. நான் எப்படி இருக்கேன், ஏழு ஆத்மா பிரதமாதிரோமர்த்திகள் நான் இருக்கேன், அந்த மாதிரி ஏன் ஆத்மா அபத ஆத்மாஜிரோ அப்படின்னு அவ சுரூபம், அதான் அவ அடைஞ்சிடுவா. சூத்திரக்காரு இந்த ஸ்லோகத்தை உதாரிக்கிற அபிஸ்மரியன் தகராதிகரணத்தை. அதனால மம சாதர்மியமாகத்தாக என்னுடைய சாதர்மியம் சாதர்ஷத்தை அடைஞ்சிடுவா, இந்த மாதிரியே அடைஞ்சிடுவா. என்ன மாதிரி என்ன ஜெகத் வியாபாரம்லாம் இல்லை, என்ன அனுபவம் இதான் கடைசி சூத்திரத்தினால அந்த மோட்சத்தை பத்தி சொல்றது. அதனால அவன் என்ன பண்ணுவா தெரியும் முடிஞ்சோ, சர்க்கே பினோபஜாயந்தே பிரளயே நவ்யதந்திதே, சர்க்கேபி நோபஜாயந்தே சர்க்கம் சிருஷ்டி, சிருஷ்டியில இவா வந்து திரும்ப பிறக்க மாட்டா. இவா நான் லோகத்தெல்லாம் விஷ்ணு சிருஷ்டி பண்றேன், சமஷ்ட சிருஷ்டி பண்றேன், அதுல இவாளுக்கு பிறப்புன்றதே கிடையாது. உபஜாயந்தே பிரளயேன வியசந்திதே, வியசந்தினா கஷ்டப்படுறதுன்னு அர்த்தம். ஆனா இந்த இடத்துல உபஜாயந்தே அப்படின்னா பிறப்புன்னு சொல்லிடுது,
பிறப்பு இல்லை என்ன அப்படின்னா அழிவு இல்லைன்னு அர்த்தம். செய்யறேன் அவனுக்கு அழிவே கிடையாது, அழிவே கிடையாது. அதனால இவன் வந்து திரும்ப என்ன பிறக்கிறதுன்னு சொன்னாதான் இவனுக்கு வந்து புனராவர்த்தி சொல்ல முடியும். இவனுக்கு பிறப்பே இல்லையே, பிறப்பே இல்லாததுனால இவனுக்கு புனராவர்த்தியே வரப்போகுது, இந்த சம்சார பிராப்திங்கிறதே வராது. அதனால அவ திவ்யமா பெருமானுடைய திருவடி வாரத்திலேயே இழப்பாருட்டு ஆனந்தமா பெருமானுடைய திருக்கல்யாணங்களை அந்த மேல் பேரின்பமான ஆச்சரியமான பிரம்மானுபவத்தோடையே இருப்பாவா. அதுக்கோசம்தான் இவ்வளவு கஷ்டப்பட்டது, இவ்வளவு சிரமப்பட்டு எத்தனை கோடான கோடி ஜென்மாக்கள் இந்த ஜென்மங்கள்ல எவ்வளவு கஷ்டப்பட்டா இவன் மகா ஞானிகளா மாறிட்டா, பெருமானையே நினைக்கிறவாளா மாறிட்டா. அதனால் பெருமானாலேயே தூக்கி கொண்டாடப்படுறவாளா இருக்கா இவா. அப்படிப்பட்ட உபாசகா திரும்பி வரவே மாட்டா, அவன அனுப்ப மாட்டான், இவானோ திரும்பி வர மாட்டான். இத நாங்க சொல்லல, சாஸ்திரமே சொல்றது எசந்திச்ச அழியவே மாட்டா. பாருங்கோ இங்க முக்கூர் ரிஷிங்கர் கேட்டேன்னு சொன்னமே அது சப்தாதேவ, இந்த சப்தத்தினாலதான் ஸ்ருதியினாலேயே ஏனம் இந்த முக்தனை கதாச்சிதபி எப்பவும் 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 ஒருபொழுதும் நான் ஆவர்த்தயதி திரும்ப அனுப்ப மாட்டான். இது அவகமியத்தை அறியப்படுகிறது. இந்த ஸ்ருதிகள் எப்படி சொல்றது, ஸ்மிருதிகள் எப்படி சொல்றது, எல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த முக்தனை பகவானுடைய திருவடி வாரத்திலேயே இருக்கும்படியா பண்ணி விடுறது. ஸ்ருதி வேதத்தை பத்தி சொல்லச்ச எம்பெருமானார் சொல்றார், மாதா பித்ரு சஹஸ்திரே பியோபி வத்தலதரம் சாஸ்திரம். அங்க பாஷ்யம் அதாவது இது தாத்தரி சந்திரிகையில தேசியம் சாதிக்கிறார், நமக்கு எத்தனையோ ஜென்மாக்கள் அதுல எத்தனையோ தாயார் தகப்பனார்கள், அவன் அத்தனை பேரும் நமக்கு வாத்சல்யத்தோடயே இருந்தார், இதத்தையே நமக்கு நினைச்சார். அவனெல்லாம் காட்டிடும் அத்தனை மாதா பித்திருக்கள் இருந்தாலும் இல்லையோ, அவனெல்லாம் காட்டிலும் இந்த சாஸ்திரம் நம்ம கிட்ட வாத்சல்யத்தோட இதத்தையே போதிக்கிறது. அப்படிப்பட்ட சாஸ்திரம் நமக்கு இது சொல்றது. அதனால நான் ஆவர்த்தயதீதி அவகமியதே இதுல, ஆனா அவர்த்தி சப்தாத் அதுவே போருமே ரெண்டு வாட்டி, ஆனா அவர்த்தி சப்தாத் ஆனா அவர்த்தி சப்தாத் அப்படின்னு ரெண்டு வாட்டி சூத்திரத்தையே சொல்லிட்டார். ஏன் அப்படின்னா சூத்ராவர்த்தி சாஸ்திர பரிசமாப்தி தியோதயதீதி சர்வம் சமஞ்சசம். இத வந்து சூத்திர ஆவர்த்தி ஏன் வந்ததுன்னாக்க சாஸ்திரமே போயிடுச்சு. நீங்க வந்து முதல் பாருங்க, முதல் அத்தியாயத்துல ஏதேன சர்வே வியாக்கியாதா, ஏதேன சர்வே வியாக்கியாதா, இந்த வியாக்கியாதான்ற ஒரு பதம் மட்டும் ரெண்டு வாட்டி வந்ததாங்க. ரெண்டாவது அத்தியாயத்துல வைசேஷ்யாத்து சத்வாதஹ சத்வாதஹ சத்வாதஹான்ற ஒரு பதம் மட்டும் ரெண்டு வாட்டி வந்தது. மூணாவது அத்தியாயத்துல ஏவ முக்தி பலானியமா சதவஸ்தாவதே சதவஸ்தாவதே அந்த ஒரு பதம் மற்றம் சதவஸ்தாவதே ரெண்டு வாட்டி வந்தது. ஏன் அப்படி வந்ததுன்னா அங்க சாத்திய அத்தியாய சமாப்தி அந்த அத்தியாயம் முடிஞ்சிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லணுமா. அதுக்கோசரம் சூத்திரத்துல ஒரு பதத்தை மட்டும் ஆவர்த்தி பண்ணேன். இங்க என்ன பண்றது தெரியுமா, சூத்திரத்தையே ரெண்டு வாட்டி ஆவர்த்தி பண்ணி வச்சுருக்காரு. ஆனா அவர்த்தி ஆவர்த்தி அப்படி சொன்னதுனால சாஸ்திரமே முடிஞ்சிடுச்சு. அதுவும் எப்படி அனாவர்த்தின்னு சப்தத்தை போட்டு அழைக்கா முடிக்கிறார், ஆண் ஆரம்பிச்சார், அதாவது பிரம்ம ஜிஜ்ஞாசான் அனாவர்த்தி சப்தாதனால்தான் ஆணே முடிச்சுட்டார். அதனால சாஸ்திர சமாப்திய காமிக்கிறதுக்கு போதும் இத மாதிரி சொல்லிடுச்சு. இதுல ஒரு சுவாரஸ்யம் என்னன்னாக்க, இது எப்படி இது மாதிரி சொல்றதுன்னாக்க இந்த உபநிஷத்தை அப்படிதான் சொன்னது, எஸ்தத் வேத எஸ்தத் வேத அப்படின்னுட்டு
அந்த கடைசி வாக்கியத்தை அப்படியே ரெண்டு வாட்டி சொல்லிட்டு போயிடும், ரெண்டு வாட்டி அதை சொல்லிட்டு போகும். அந்த மாதிரிதான் இங்கேயும் ரெண்டு வாட்டி சொல்லிட்டு போகும். உபநிஷத்தினுடைய இது கிரமம் இந்த மாதிரி இருக்கும். முடிக்கத்தை ஒரு வித்தியை முடிக்கத்தை ரெண்டு வாட்டி சொல்லணும். அது இந்த வித்தியை இப்படி முடிஞ்சு போயிடும், இதை தெரிஞ்சுட்டாக்கா அவனுக்கு முக்தி நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். ஆகையினால இது சுவாரஸ்யம். அந்த உபநிஷத் மாதிரியே சூத்திரகாரர் பிடிக்கிற இப்படி இந்த வேதாந்த தீபம் ஆச்சரியமான கிரந்தம். பாஷ்யத்துல சொல்லாத அபூர்வ விஷயங்கள் கூட இந்த வேதாந்த தீபத்துல நிறைய சாதிக்கிற சுவாமி எம்பெருமானார். அப்படிப்பட்ட இந்த கிரந்தத்தை உங்களுடைய தயவால உங்களுடைய பரிபூர்ண உற்சாகத்தினால்தான் இது ஆச்சரியமா முடிஞ்சிருக்குது. என் அடியேனுடைய சௌபாக்கியம் அது உங்களோட இதை பகிர்ந்துக்கிறதுன்றது. இதுக்கு இன்னைக்கு ஆரம்பிக்கத்தே அடியேன் வந்து ஐயாவகத்து சுவாமி, நாவல்பாக்கம் பெரிய சுவாமி, அந்த மாதிரி எங்க தாசாச்சாரிய சுவாமி, அதே மாதிரி இன்னும் ஆச்சாரியாலெல்லாம் மனசுல நினைச்சுட்டு எம்பெருமானார் பிராட்டி பெருமாள் வரையும் தனியன் சேவிச்சுட்டு தான் அடியேன் இன்னைக்கு ஆரம்பித்தேன். இதுக்கு ஏன் காரணம் என்னன்னாக்கா சுவாமியினுடைய திருவடி பலம் இல்லைன்னாக்கா அடையனால எதுவுமே சொல்ல முடியாது, யாராலையும் முடியாது. அவ ஆச்சாரியாளுடைய திருவடி பலம் தானே நமக்கு சக்தியை கொடுக்கறது. அதனால அதுதான் வச்சிருக்கு பேச வச்சிருக்கு, இல்லைன்னா ஒண்ணும் முடியாது. இன்னைக்கு காலத்தாலேயோ நேத்தியோ கூட இவங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன். இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன்னாக்கா அதுக்கு போல காரணம் ஆச்சாரியருடைய பரிபூர்ண அனுகிரகம். அந்த அனுகிரகம் இல்லைன்னா எதுவுமே முடியாது. லௌகிக விஷயத்துக்கே அடையான் அப்படி சொன்னேன்னாக்கா இந்த மாதிரி ஞானத்துக்கோ இந்த கிரந்தத்தை தேவரீர்களுக்கெல்லாம் அடையன் பகிர்ந்துக்கிறதுக்கோ அவருடைய அனுகிரகம் இல்லாம என்ன பண்ண முடியும்? இந்த ஆச்சாரியருடைய அனுகிரகமும் பரம பாகவதாலான உங்களுடைய பரிபூர்ண ஒத்துழைப்பும் உங்களுடைய கிருபையும் உங்களுடைய உற்சாகமும் அது அத்தனையும் ஒன்னா சேர்ந்துதான் இதை பிடிக்க வச்சிருந்து இதே மாதிரி நிறைய கிரந்தங்களை சேவிக்கிறதுக்கு சுவாமியும் பெருமாளும் நீங்களும் அனுகிரகிக்கணும். நிறைய தோஷம் சொல்றப்பேன், ஏதாவது அதியா பேசிருப்பேன், அதை எல்லாத்தையும் கஷமிக்குமாறு பிரார்த்தித்து முடிச்சுக்கிறேன். வெங்கடேசாய வேதாந்த குரவே நம குருபரம்பராயே நம அறியன்.